ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, நிறைய தொடர் மழையினால் நிறைய நண்பர்கள் வந்து செடிகள் என்னுடைய செடி பூ எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியான மழை, அதாவது டெய்லியும் இரவு நேரங்களில் தொடர்ச்சியான மழைகள் பெய்துட்டே இருந்ததுனால நிறைய பேருடைய பூக்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்களே இந்த செடிகள் மூலமாக பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பேட்ச் ஒரு பேட்ச் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் கட் பண்ணி விட்ட செடிகள், நல்ல துளிர் எடுத்த செடிகள், இருக்கும் பட்சத்தில் நிறைய பூக்கள் நம்மளுக்கு பூக்களை, ஏதோ ஒரு சில மொட்டுக்கள் தான் நம்மளுக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் செடிகளில் எந்த விதமான பூக்களுமே இல்லை, டோட்டலாக வந்து அரும்புகளே வைக்காமல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மழை பாருங்கள் நிறைய பெஞ்சு செடிகள்லாம் ஓரளவு சத்து குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக அந்த செடிகளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கான பிரச்சனையும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தொடர்ச்சியான பாருங்கள், மழையினால் டோட்டலாக செடிகள் நல்லா கொத்திக்கிட்டு இருக்கு, நல்லா பராமரிச்சிருக்கு, இருக்கும் பட்சத்தில் நிறைய தண்ணி தேங்கி 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 செடிகள் நல்ல ஒரு க்ரோத் ஆச்சே தவிர எந்த விதமான பூக்களும் நமக்கு வைக்கவே இல்லை. ஸோ என்ன தான் பண்ணுறது ப்ரோ, நிறைய பேர் வந்து இதுக்கெல்லாம் என்ன உரம் வைக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்ம என்ன தான் நம்ம உரம் வச்சாலும் அல்லது சத்தான மருந்துகள் நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், எந்த விதமான நம்மளுக்கு அரும்புகள் எடுக்க போகிறதும் இல்லை. மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு சில அரும்புகள் கண்டிப்பாக வரும், நம்ம நினச்சிருக்கலாம் நல்லா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பூக்கள் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்லாம் எய்ம் பண்ணி நிறைய பேர் வெட்டியிருப்பாங்க. இருக்கும் பட்சத்தில் நானும் அந்த மாதிரி தான் வெட்டியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வரும் பட்சத்தில் நம்ம இன்னும் பண்ண முடியாது, மனக்கவலையும் படுறதுக்கு இல்லை. ஸோ மழை வர்றதுனால நம்ம எதுவும் செய்யவும் முடியாது. ஸோ இந்த மாதிரியான தொடர் மழையினால காரணமாகத்தான் செடிகள் வந்து மொட்டுக்கள் எடுக்காமல் நிறைய முறை போகும். ஸோ எதிர்பார்க்குற மாதிரி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பூக்கள் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ ஏதோ ஒரு துளிர்களில் மட்டும் அது பாருங்கள், மேக்ஸிமம் வந்திருக்கிற மொட்டுகள் வந்து மூணு மொட்டுகள் தான், அதாவது பெரிய சென்டர் மொட்டு ஒன்று, ரெண்டாவது ரெண்டு சைடில் ரெண்டு மொட்டுகள் இருக்கும், மூணு மொட்டுகள் தான் மேக்ஸிமம் ஒரு துளிரில் இருக்கும். அந்த துளிரே நம்மளுக்கு வந்தால் போதும் அப்படின்ற நிலைமையில் நம்ம கண்டிப்பாக இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு செலவுகளும் அந்த அளவுக்கு இருக்கும், நம்ம உரம் போட்டது மருந்து ஸ்ப்ரே பண்ணது எதுவுமே அந்த பேட்சில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம லாஸ்ன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னே சொல்ல வரேன். ஸோ அதனால் மனம் கவலைப்படக்கூடாது, கண்டிப்பாக வந்து ஒரு சில பேட்சுகள் வந்து நம்ம எதிர்பாராத வர்றது வந்து சகஜமான விஷயம் குண்டுமல்லி செடியில். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பூக்கள் வராது. ஸோ நெக்ஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக சந்திப்போம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம தொடர் மழையின் காரணமாக வந்து செடிகளும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தொடர்ச்சியாக மழை பெஞ்சதுனால சத்து குறைபாடு மாதிரி செடிகள் வெளுத்து போய் அப்படியே இருக்கும். நல்ல பச்சை பசையில் இருந்த செடிகள் கூட அந்த துளிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளுத்து போய் வந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு காட்சி தரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இடமெல்லாம் பாருங்கள், அப்படியே மழை பெஞ்சு பெஞ்சு டெய்லியும் டோட்டலாக தண்ணியே பாய்ச்சலை. ஸோ இருக்கும் பட்சத்தில் நல்ல ஈரப்பதம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் செடியினுடைய துளிர்கள் மட்டும் நல்லா க்ரோத் ஆகி சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து யாரும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா இந்த துளிர்கள்லாம் கொஞ்சம் முத்திரை வரைக்கும், அதாவது இந்த கொஞ்சம் நல்ல இலைகள்லாம் நம்ம நார்மலாக கட் பண்ணி விடணும் இல்லையா, அந்த அளவுக்கு முத்திரை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்த பேட்சை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த இலைகள்லாம் முத்திருச்சு அப்படின்னா அந்த பூக்களெல்லாம் நம்ம பறிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸிமம் ஒரு 10 days இதில் இருக்கிற பூக்கள் எல்லாமே கொஞ்சம் வெயில் காய்ச்சுன்னா வந்துடும், சீக்கிரத்தில் வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அது அடுத்த கட்டிங் வந்து நம்ம கட்டிங் பண்ண வேண்டியதுதான், வேறு எந்த வழியும் இல்லை. ஸோ இதற்கான நம்ம வந்து உர செலவு, நம்ம மருந்து அடித்த செலவு இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இது எந்த விதமான கால்குலேஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்ச் ஃபெயிலர் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்ல வர்றேன். ஸோ அதனால் நம்ம அடுத்த ஒரு நல்ல பேட்சை வந்து நம்ம நல்லா வர வைக்க முடியும் அப்படின்றதுல நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி இருங்க. மேக்ஸிமம் ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரியாக இருக்கும், மேக்ஸிமம் எல்லா இடங்கள்லையும் கண்டிப்பாக மழை பெஞ்சிருக்காது. மழை பெய்யாத இடங்களில் செடிகள் நார்மலாக வந்து பூ பூத்திருக்கும். ஓரளவுக்கு அதிகப்படியான பூக்கள் இல்லைனா கூட ஓரளவுக்கான பூக்கள் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்மளை வந்து ஃபெயிலர் ஆகிறது வந்து கண்டிப்பாக சகஜமான விஷயம்தான். நம்ம எதிர்பார்த்து நம்ம பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூவே சரியாக வராது, நம்ம எதிர்பார்க்காம பண்ணுற நேரத்தில் நிறைய பூக்கள் வந்து பூக்கும்.
ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு எப்படா மழை வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மேக்ஸிமம் இந்த புரட்டாசி மாதத்தில் அதிகமான மழை வந்து நிறைய எப்பயாவது ஒரு டைம் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இருக்கும் பட்சத்தில் இதில் வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு 1 வீக்காக தொடர் மழை காரணமாக செடியினுடைய துளிர்கள் எல்லாமே மேலே மேலே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வளர்ந்ததுனால நம்மளுக்கு வந்து மொட்டுக்கள் எதுவும் எடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்னு நான் இருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. நெக்ஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக கட்டிங் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு பூக்களை கண்டிப்பாக தரும். ஸோ இந்த பேட்ச் நம்மளுக்கு ஃபெயிலர் ஆகிடுச்சு. ஸோ நிறைய நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த செடியினுடைய முடிஞ்சளவுக்கு வந்து இந்த செடியினுடைய துளிர்கள் வந்து முத்தாதம் போதே நல்ல முத்தின இலைகள் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுறது நல்லது. முத்தாதும் போது அவசரப்பட்டு தயவுசெய்து என்னடா பூ சுத்தமாக எடுக்கலையே, நம்ம வந்து டோட்டலாக வந்து கட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு இளம் செடிகளை கண்டிப்பாக கட்டிங் பண்ணாதீங்க. இளம் துளிர்களை கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பூக்கள் வராது, துளிர்களும் எடுக்காது. ஸோ மேலே இருக்கிற துளிர்கள் எல்லாமே காயிற மாதிரியான ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த துளிர்கள் எல்லாமே நல்லா முத்தெடுத்துக்கப்புறம் கட்டிங் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்சில் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம், நெக்ஸ்ட் பேட்சில் நல்லா வர வைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக நல்ல முறையாக வரும் அப்படின்றது எதிர்பார்க்குறோம். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை எஸ். நன்றி, வணக்கம்.